ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை டிலைட். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாகவே ஒரு ஊரில் விளையும் பொருட்களுக்கு மட்டுமே அங்கே சந்தை இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா, ஈரோடு மஞ்சள், போடி ஏலக்காய், இப்படி இந்த ஊருக்குள்ளே போனாலே அங்குள்ள விளைபொருட்களை பார்க்கலாம், அதுக்கப்புறமா சந்தையில் போய் வாங்கலாம். ஆனால் வடுகப்பட்டியில் பூண்டு விளையல, ஆனாலும் இங்கே பூண்டு தான் ஃபேமஸ். இது அதிசயம் தானே? இந்த வடுகப்பட்டி பூண்டு சந்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் தஞ்சை டிலேட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊரோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊருங்க. வடுகப்பட்டி எங்கே இருக்குன்னா, வத்தலகுண்டுக்கும் பெரியகுளத்துக்கும் இடையில் உள்ள ஊரான தேவதானப்பட்டி வழியாகவும் தேனி பெரியகுளம் வழியாகவும் வடுகப்பட்டிக்கு நம்ம வந்துடலாம். வடுகப்பட்டியில் பகவதி அம்மன் கோவில் பின்புறம் மற்றும் வடுகப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பக்கத்தில் இருந்து இந்த பூண்டு சந்தை தொடங்குதுங்க. கூடிய விரைவில் பெரியகுளம் சாலைக்கு மாற்றுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. 60 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானலில் விளையிற பூண்டுகளை அங்கே விற்கிற அளவுக்கு மக்கள் இல்லாததால் கீழே இருக்க வடுகப்பட்டிக்கு வந்து பண்டமாற்று முறைப்படி மாற்றிக்கிட்டாங்க. மலைப்பகுதிகளில் விளைந்த பூண்டை கீழ்ப்பகுதியில் உள்ள வடுகப்பட்டிக்கு கொண்டு வந்து இங்கே வாழ்ந்த மக்கள்கிட்ட பூண்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வெற்றிலை, அரிசி, தேங்காய், பருப்பு போன்ற தானிய வகைகள்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இப்படி ஆரம்பித்த சந்தை இன்னைக்கு ஏற்றுமதி அளவுக்கு வளர்ந்து நிற்கிதுங்க. இந்த வீடியோவில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, 1, வடுகப்பட்டி சந்தை எந்தெந்த நாளில் இருக்கும், 2, வடுகப்பட்டி பூண்டு சந்தைக்கு எந்த ஊர்களிலிருந்தெல்லாம் பூண்டு வருது, 3, பூண்டோட வகைகள் என்னென்ன, 4, பூண்டின் தரம் எப்படி பிரிக்கிறாங்க, 5, பூண்டை எப்படி ஏலத்தில் விட்டு வாங்குறாங்க, அப்படிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வடுகப்பட்டி சந்தை ஒரு வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்குது. இந்த நாட்களில் எல் போட்டால் கூட இடம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு கூட்டம் இருக்குமா. இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், குஜராத், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இங்கே விளையிற அனைத்து பூண்டுகளும் வடுகப்பட்டி சந்தைக்கு வந்து இங்கிருந்து வெளிநாடுகளான சைனா, பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஈஜிப்டுக்கு போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. பூண்டோட வகைகள் என்னென்னு பார்த்தோன்னா, மலைப்பூண்டு, கொடைக்கானல் ஒத்த பூண்டு, கொடைக்கானல் ஏ கிரேட் மலைப்பூண்டு, தேனி பூண்டு, ஊட்டி பூண்டு, சைனா பூண்டு, நாட்டுப்பூண்டு, இப்படி வகைப்படுதுங்க. இந்த பூண்டுகளிலே மலைப்பூண்டுக்கு தான் காரத்தன்மை அதிகம் இருக்கு. இந்த பூண்டு மருத்துவ குணம் உள்ளதாகவும் இருக்கு. அதனால மற்ற பூண்டுகளை விட இந்த பூண்டை விலை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு. வியாபாரத்துக்கு நீங்க பூண்டு வாங்குறதா இருந்தனா நாட்டு பூண்டு நீங்க வாங்கிக்கலாம். மலைப்பூண்டுலேயே வந்து பொடி பூண்டு, நடப்பு பூண்டு, பெரிய பூண்டுன்னு வகைகள் இருக்குங்க. இதை எப்படி தரம் பிரிக்கிறாங்கன்னா, ரசப்பூண்டுன்னு சொல்கிறாங்க. அதை AAA 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 4A போட்டுக்கிறாங்க. அடுத்தது ABC, இப்படி 7 வகையாக அதை தரம் பிரிக்கிறாங்க. இதை எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சைஸ் வச்சும், அது சின்னது, மீடியம் சைஸு, பெரிய சைஸு, அப்படி அந்த சைஸை வச்சும் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. இந்த சைஸை வச்சே இவங்க ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வியாபாரிங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து ஒரு முறை வாங்கி பாருங்கள். ஹோல்சேல், ரீட்டெயில் ரெண்டு தரப்பினருக்கும் ஏற்ற மாதிரி தான் வாங்கிக்கலாம். இதில் ஏலத்துலேயும் விடுறாங்க. நான் போகும்போது இந்த பூண்டுகளோட விலை நிலவரம் சொல்லியிருக்கேன். வார வாரம் விலை நிலவரம் மாறிக்கிட்டே இருக்கும். நாங்கள் போகும்போது 1 கிலோ பூண்டு வந்து 250 ரூபாய்க்கு சொன்னாங்க. நாட்டு பூண்டு வந்து இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது 3 வகை வரும், சின்ன சைஸு, மீடியம் சைஸு, பெரிய சைஸு, அப்படி பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதனால 35-90 வரைக்கும் சொல்கிறாங்க நாட்டு பூண்டு. காஞ்ச பூண்டு அது 75-130 வரைக்கும் சொல்றாங்க. ஹிமாச்சல் பூண்டு 90-135 வரைக்கும் சொல்றாங்க. ஹிமாச்சல் பூண்டுலே உதிரி இருக்குல்லையா, அது வந்து 65-115 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹிமாச்சல் பூண்டுலேயே கிரேடும் இருக்கு. அந்த கிரேடு தான் நான் கொடுத்துருக்கேன், அதாவது AAA AAA. அந்த கிரேடுக்கு ஏத்தாப்புலையும் விலை ஏற்றி இறக்குங்க. அப்படி பார்த்தோன்னா இதோட விலை வந்து 90-155 வரைக்கும் போகுங்க. உதிரி பூண்டு வந்து 75-95 வரைக்கும் போகுதுங்க. ஆமா, வர முடியல.
இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்மோட சேனல் தஞ்சை டிலேட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.